ஒரு பௌர்ணமி நன்னாள் 1917 வருடம் பங்குனி மாதம் நான் படுக்கையில் உறங்கிக் கொண்டிருக்கிறேன். அதிகாலை பொழுதில் கண்ட ஒரு கனவு. ஐயப்பன் வாசிக்கும் இந்த நாளும் பௌர்ணமி நன்னாள் தான், அதுவும் பங்குனி மாதம் தான். மிகுந்த ஒற்றுமை இருக்கிறது தாப்போல்கர் ஐயா செய்த வேலையிலும் ஐயப்பன் செய்து கொண்டிருக்கிற வேலையிலும். சாயில் இலைகளை கவனியுங்கள். சன்னியாசி கோலத்தில் பாபா எனக்கு தரிசனம் தந்தார். தூங்கும் போது என்னை எழுப்பி இன்று நான் சாப்பிட வருகிறேன் என்று சொன்னார். இன்று நான் சாப்பிட வருகிறேன் என்று சொன்னார். என்னை எழுப்பி சொன்னதும் கனவில்தான். ஏனெனில் உண்மையில் எழுந்த பின்னர் தான் ஞாபகப்படுத்தி பார்க்கிறேன் நான் என்ன நடந்தது என்று. கண் விழித்து சுற்றுமுற்றும் பார்த்தேன். சாய்நாதரோ வேறு யாருமே பக்கத்தில் இல்லை. சன நேரத்திற்கு முன்னர் தான் கனவு கண்டது கனவு என அப்போது இப்போதுதான் உணரப்பட்டது. இந்த தீர்மானத்திற்கு மனது வந்த பின்னர் கனவில் நடந்தது என்ன என்பதை வார்த்தைக்கு வார்த்தை மறதியை மறந்து நன்றாக ஞாபகப்படுத்தி பார்த்து விட்டேன். இன்று நான் சாப்பிட வருகிறேன் என்று சாய் பகவான் சொன்னது தெளிவான வார்த்தைகள். அதை எண்ணி நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். விஷயத்தை என் மனைவியிடம் சொன்னேன். தொடர்ச்சியாக தடங்கள் இன்றி சாய் தியானமே என் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும். இருப்பினும் இந்த 7 ஆண்டுகள் அவருடன் சேர்ந்து இருந்த அனுபவத்தில் ஒரு பொழுது கூட அவர் இவ்வாறு சொன்னது கிடையாது. இன்று ஹோலி பண்டிகை, கால்படி அரிசி அதிகம் வைத்து சமையல் செய்ய வேண்டும் என்று என் மனைவியிடம் கேட்டுக்கொண்டேன். இதை கேட்ட என் மனைவி, காரணம் என்ன, எதற்காக அதிக அரிசி வைத்து சமைக்க வேண்டும் என்று கேட்க ஆரம்பித்து விட்டாள். பண்டிகை நாளான இன்று ஒரு விருந்தாளி நமது வீட்டிற்கு மதிய உணவிற்கு வருகிறார் என்று பதில் உரைத்தேன். அவ்வளவுதான் ஆவல் மிகுந்த நிலையில் யார் அந்த விருந்தாளி என்று கேட்க ஆரம்பித்து விட்டாள். உண்மை காரணத்தை கூறப்போனால் எல்லோரும் என்னை கேலி செய்வார்களே என்று பயந்தேன். இதுவும் எனக்கு தெரிந்ததுதான். அவளிடம் பொய் பேசக்கூடாது என்கிற கொள்கையில் நம்பிக்கை மிகுந்த நிலையில் உண்மையை சொன்னேன். இவை அனைத்துமே நம்பிக்கையில் நடப்பவைகள் தான். மனதில் எது சரி என்று படுகிறதோ அதுதான் நாம் நினைக்கும் சரியும் தவறும் எல்லாமே மனநிலையை பொறுத்தே தான் அமைகிறது. நான் எவ்வளவுதான் அவளை நம்ப வைக்க முயன்றாலும் அவளோ என் கூற்றை நம்ப தயாராக இல்லை. பாபா எதற்காக தொலைவில் உள்ள சீரடியிலிருந்து நமது வீட்டிற்கு வர வேண்டும் சொல்லுங்கள் என்று அவள் என்னை கேட்டாள். அவருக்கு நான் எப்படி சாப்பாடு கொடுக்க முடியும், நாம் என்ன மாதிரி ஹோலி பண்டிகை கொண்டாடுகிறோம், சுவைமிக்க ஆகாரங்களை சீரடியில் உண்ணும் அவர் உப்பு சப்பு இல்லாத நமது உணவை சாப்பிட வருவாரா என்று கேட்டாள் என் மனைவி. கால்படி அரிசி அதிகம் வைத்து சமைக்கத்தானே சொன்னேன், நம்மிடம் இவ்வளவு அரிசிக்கு தட்டுப்பாடு ஒன்றும் இல்லையே என்று என் மனைவிக்கு பதில் உரையாக நான் சொன்னேன். சாயி பெருமான் தான் நம்முடைய முக்கிய விருந்தாளி என்று நான் கூறவில்லை, ஆனால் சந்தேகமில்லாமல் வேறு யாராவது நிச்சயம் வருவார்கள் என்றேன். வருபவர்கள் யாராக இருந்தாலும் இருந்துவிட்டு போகட்டும், என்னை பொறுத்தவரையில் அவர்தான் சாய்பிரான். அவரையே நான் சாய்நாதராக ஏற்றுக்கொள்வேன். அதன் மூலம் நான் கண்ட கனவு பலித்துவிடும். இது எங்களுக்குள் நடந்த உரையாடல். மதிய நேரமும் நெருங்கிக் கொண்டிருந்தது. ஆச்சார அனுஷ்டானங்கள்படி கோலி நாயகனான அக்னி தேவனுக்கு பூஜை செய்யப்பட்டது. வரிசையாக இலைகள் போடப்பட்டன. மக்கள், பேரன், பேத்திகள், மருமக்கள், நெருங்கிய உறவினர்கள் என அவர்களுக்காக மர இருக்கைகளும் வரிசையாக போடப்பட்டன. சாப்பிட அமர்பவர்களின் இலைகளை சுற்றி அழகிய வர்ண கோலங்கள் வரையப்பட்டன. இவைகளுக்கெல்லாம் மத்தியில் ஒரு இலை சாய்நாதருக்காக போடப்பட்டிருந்தது. அதில் உணவு வகைகளும் மற்றவர்கள் இலைகளைப் போல் பரிமாறப்பட்டன. அந்த இலையை சுற்றி வண்ணமிக்க அழகிய கோலமும் போடப்பட்டன. சாப்பிட போகும் ஒவ்வொருவருக்கும் தம்ளரில் தண்ணீர் வைக்கப்பட்டிருந்தது. சிறியதும் பெரியதுமாக கரண்டிகள் எல்லோருக்கும் வைக்கப்பட்டிருந்தன.
அப்பளம், ஊறுகாய் வகைகள், பஞ்சாமிர்தம், பஞ்சாமிர்தங்கள், அவியல், பொரியல், பச்சடிகள், பாயாசம் பரிமாறப்பட்டிருந்தன. வகை வகையான உணவு பண்டங்கள் தயார் செய்யப்பட்டிருந்தன. சரி, 12 மணி ஆனதுமே பட்டு வேஷ்டிகள் கட்டிக்கொண்டு ஆட்கள் மரப்பலகையில் ஒவ்வொருவராக வந்து உட்கார தொடங்கினர். ஆனால் அதுவரையும் ஒரு விருந்தாளி கூட வரவில்லை. எல்லா இடங்களிலும் ஆட்கள் அமர்ந்து விட்டார்கள். சாதம், அவியல், சப்பாத்தி போன்றவைகள் இலைகளில் பரிமாறப்பட்டன. விருந்தாளிக்காக மத்தியில் போடப்பட்டிருந்த தனி இடம் மட்டும் காலியாகத்தான் இருந்தது. விருந்தாளிக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்தாகிவிட்டது. என் மனதில் சந்தேகம் தலை காட்ட ஆரம்பித்தது. எவ்வளவுதான் நேரத்தில் எவ்வளவு நேரம்தான் காத்திருப்பது? ஆகையால் கதவும் தாளிடப்பட்டது. அன்னசுத்தி செய்யும் நோக்கமாக நெய்யும் சாதத்தில் விடப்பட்டது. அமுதம் நைவேத்தியமாக காட்டப்பட்டும் விட்டது. விஸ்வதேவருக்காக பல வகை ஆகாரங்கள் காட்ட வேண்டிய நேரம் அது. பிராணாகுதி அதாவது பஞ்சவாயுக்களுக்கும் ஆகாரம் கொடுக்கும் நேரம் அது. அப்போது வெளியில் காலடி சத்தம் கேட்டது. யாரோ கேட்கிறார்கள், ராவ் சாஹேப் வீடு எது? எல்லோரும் அமைதியாகிறார்கள். ஆகையால் யாரோ வந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து நான் மட்டும் கதவு பக்கம் சென்றேன். மெதுவாக தாளிட்ட கதவை திறந்து பார்த்தேன். வெளியில் இருவர் நின்றிருந்தார்கள். வந்தவர்களில் ஒருவர் அலி முகமது, மற்றவர் மோலானா முனிவரின் சீடர். இவர் பேரும் இஸ்முஜாவர் என்பதாகும். என்னை கண்டது அவர்களுக்கு பெருமகிழ்ச்சி உண்டாயிற்று. சாப்பாட்டிற்காக அனைவரும் தயாராக இருப்பதை அவர்கள் பார்த்தார்கள். சாப்பாடு அவர்கள் இலையில் பரிமாறப்பட்டிருப்பதையும் கண்டார்கள். அதை அவர் கண்டு வந்திருந்தவர்களிடம், அலி என்பவர், தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். உங்களுக்கு நாங்கள் மிகுந்த சிரமத்தை கொடுத்து விட்டோமே என்று சொன்னார்கள். சாப்பிட போகும் கையாக எழுந்து வந்திருக்கிறீர்கள் போல் தெரிகிறது. உங்களையும் மற்றவர்களையும் தாமதிக்கவேறு வைத்து விட்டோம். தாங்களுக்காக கொண்டு வந்துள்ள இதை பெற்றுக் கொள்ளுங்கள். அடுத்த தடவை வரும்போது தாங்களை நிச்சயம் சந்திக்கிறேன். அப்போது இது பற்றிய அதிசயத்தை உங்களிடம் விரிவாக கூறுகிறேன் என்றார் அலி. இவ்வாறு சொல்லிக் கொண்டே தாம் கொண்டு வந்த பார்சலை மேஜையின் மீது வைத்து முடிச்சை அவிழ்க்க ஆரம்பித்தார். பேப்பரால் சுற்றப்பட்டிருந்ததை நீக்கினார். உள்ளே அது சாய்நாதருடைய அழகிய சிலை. நான் கூறியது போல் தாங்கள் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். பேப்பரால் சுட்டப்பட்டிருந்ததை நீக்கினார். உள்ளே அது சாய்நாதருடைய அழகிய சிலை. நான் கூறியது போல தாங்கள் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். சாய்நாதருடைய சிலையை கண்டதும் என்னுடைய உடலில் காணும் அனைத்து மயிர்கால்களும் புல்லரித்து புலகாங்கிதம் அடைந்து சீர்த்து உணர்ச்சி பெருக்கின் உச்ச கட்டத்தை அடைந்து நின்றன. என்னுடைய இதயத்திற்கு புது பலம் கிடைத்தது போல் ஆனது. அன்பு மிகுதியாலும் களிப்பின் மிகுதியாலும் மனம் துள்ளியது. உணர்வோடு எனது சிரத்தை சாய்நாதருடைய பாதத்தில் துளர்த்து வணங்கினேன். சாய்நாதருடைய சிலையை கண்டதும் என்னுடைய உடலில் காணும் அனைத்து மயிர்கால்களும் புல்லரித்து புலகாங்கிதம் அடைந்து சிலிர்த்து உணர்ச்சி பெருக்கின் உச்ச கட்டத்தை அடைந்து நின்றன. என்னுடைய இதயத்திற்கு புது பலம் கிட்டியது போல் ஆனது. அன்பு மிகுதியாலும் களிப்பின் மிகுதியாலும் மனம் துள்ளியது. உணர்வோடு எனது சிரத்தை சாய்நாதருடைய பாதத்தில் புணர்ந்து வணங்கினேன். சாய்நாதாச்சரணம் சாய் பகவான் திருவிழாளரை நன்கு அனுபவித்து மகிழ்ந்த நான் பலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதை அறிந்து சந்தோஷப்பட்டேன். ஆவல் மிகுந்த மனது இது எப்படி தாங்களுக்கு கிடைத்தது என்று கேட்டேன். ஆவல் மிகுந்த மனதுடன் இது எப்படி தாங்களுக்கு கிடைத்தது என்று கேட்டேன். ஆவல் மிகுந்த மனதுடன் இது எப்படி தாங்களுக்கு கிடைத்தது என்று கேட்டேன். அதற்கு பதிலுரையாக தான் ஒரு கடையில் இதை வாங்கினதாக சொன்னார்.
மேற்கொண்டு நிமிடம் கூட தாமதிக்காமல் அவர்கள் இருவரும் உடனே விடைபெறுவதாக சொன்னார்கள். நாங்கள் இருவரும் புறப்படுகிறோம், நிம்மதியாக நீங்கள் அனைவரும் உணவருந்து ஆரம்பியுங்கள் என்றார். நான் இதை கொண்டு வந்து கொடுத்த காரணத்தை சொல்ல ஆரம்பித்தால் இங்கிருக்கும் யாரும் சாப்பாட்டை நிறுத்தி வைக்க நேரிடும், ஆகையால் அதை விவரமாக இன்னொரு சமயம் சொல்லுகிறேன் என்றார்கள். அதுதான் சரியானது என நானும் உணர்ந்தேன். சரியான சமயத்தில் வந்து சேர்ந்த சிலை கிடைத்த சந்தோஷத்தில் மூழ்கி இருந்த நான் அவர்களுக்கு நன்றி கூறும் வகையில், நல்லது, சென்று தாங்கள் சென்று வாருங்கள், நானும் இந்த சிலையை இப்போது இந்த வீட்டிற்கு வர வேண்டிய காரணத்தையும் தாங்களிடம் பின்னர் விரிவாக சொல்லுகிறேன் என்று சொன்னேன். அவர்கள் விடைபெற்று சென்றவுடன் முன்னரே முடிவு செய்திருந்தபடி இந்த சிலையை மத்தியில் அவருக்காக ஒதுக்கப்பட்ட மரப்பலகை இருக்கையில் அமர்த்தினேன். எல்லோரும் மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். மெய்யாகவே இதை சொல்லுகிறேன், சாய்பெருமானின் லீலைகள் வெகு அற்புதமானவைகளே, அது கற்பனைக்கு எட்டாதது. இந்த வேடத்தில் சாய்நாதர் என்னுடைய இல்லத்திற்கு வந்திருந்தார், எங்களுடனும் சேர்ந்து உணவை அருந்தினார். இவ்வாறு கனவில் வந்த விஷயம் சொன்ன வாக்கை நிறைவேற்றி தந்தார் சாய்நாதர். எல்லோரும் மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். மெய்யாகவே இதை சொல்லுகிறேன், சாய்பெருமானின் லீலைகள் வெகு அற்புதமானவைகளே, அது கற்பனைக்கு எட்டாதது. இந்த வேடத்தில் சாய்நாதர் என்னுடைய இல்லத்திற்கு வந்தார், எங்களுடனும் சேர்ந்து உணவை அருந்தினார். இவ்வாறு கனவில் வந்து சொன்ன வாக்கை நிறைவேற்றி தந்தார் சாய்நாதர். அங்கிருந்தவர்கள் எல்லோரும் எதிர்பார்த்தபடி அந்த விருந்தாளி வருவார், வந்து நம்மில் ஒருவராக மத்தியில் போடப்பட்டிருக்கும் இருக்கையில் தம்முடன் சேர்ந்து உண்பார் என நினைத்தது போலவே பெரும் ஆச்சரியத்தை கொடுத்தார் சாய்நாதர். ஒவ்வொருவரும் பார்த்து பார்த்து சிலையின் அழகை ரசித்து மகிழ்ந்தார்கள். எப்படி இந்த சிலை ஆச்சரியப்படும் வகையில் இந்த இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத விஷயத்தில் வந்து சேர்ந்தது என எண்ணி மகிழ்ந்தார்கள். சிலையை அதற்கான இடத்தில் பிரதிஷ்டை செய்தவுடன் ஆச்சார அனுஷ்டானங்களுடன் கூடிய சோடச உபசார முறையில் பூஜை செய்யப்பட்டது. அங்கு நைவேத்தியங்கள் படைத்த பின்னர்தான் மற்றவர்கள் உணவை உண்ண ஆரம்பித்தார்கள். அன்றையிலிருந்து ஒவ்வொரு கோழி பண்டிகை விருந்தின் போதிலும் இதே சிலையை மத்தியில் உட்கார செய்து அவருக்கு நைவேத்தியங்கள் முதலில் 16 வகை உபசாரங்களுடன் பூஜை செய்து உண்ணும் வழக்கம் உருவாகியது. இங்குள்ள கோயிலில் இந்த சிலையை வைத்து மற்ற பூஜைகளுடன் இவருக்கும் பூஜை புரஸ்காரங்கள் செய்யப்படுகின்றன. இத்தகையது சாய்நாதர் பக்தர்களுடன் அவர் நடத்திய அற்புத திருவிளையாடல்கள். இந்த இருவர்களையும் அடுத்து வந்த 9 வருடங்களாக சந்திக்கவே முடியவில்லை. அவர்கள் சொல்ல வேண்டிய செய்திகளையும் சொல்ல சந்தர்ப்பமே கிடைக்கவில்லை. இத்தனை நாளாக கடைசியில் ஒரு நாள் அந்த அலி முகமதை எதேச்சியாக ரோட்டில் சந்திக்க நேர்ந்தது. அந்த சிலை கிடைத்த அற்புதத்தை கேட்கும் ஆவலில் இவ்வளவு நாட்கள் தாங்கள் ஏன் வரவில்லை என்று வினவினேன். முன்பு மாதிரியே இன்றும் நாம் எதிர்பார்த்த விதமாக சந்தித்து இருக்கிறோம். எளிதாக கிட்டிய சந்திப்பு இல்லை சந்திப்பு இது. ஆகையால் அந்த சிலையை கிடைத்த விவரத்தை கொஞ்சம் விளக்கமாக கூற வேண்டுகிறேன் என்றேன். தாங்களும் ஒரு சாய் பக்தர் என்கிற விவரம் எனக்கு முன்னமே தெரியும். எதிர்பார்க்காமல் முக்கியமான அன்றைய தினத்தில் தான் வர வேண்டும் என்கிற எண்ணம் எப்படி தாங்கள் மனதில் உதித்தது? அது பற்றி அற்புதங்கள் நிறைந்த சாய் நிலைகள் நான் உங்களுக்கு விரிவாக எடுத்து சொல்லுகிறேன், கேளுங்கள் என்று ஆரம்பித்து முழு விவரங்களையும் சொல்ல ஆரம்பித்தார். இந்த லீலையின் முக்கியத்துவம் தான் என்ன, அதன் நோக்கம் தான் என்ன, இதனால் என்ன விஷயத்தை சாய் பகவான் நம் பக்தர்களுக்கு கூற விரும்புகிறார், இது போன்ற கேள்விகளுக்கும் அவர் ஒருவருக்கே தான் தெரியும். நம்மை பொறுத்தவரையில் நடந்த விஷயத்தை நமக்குள் சொல்லி பகிர்ந்து கொள்ள முடிகிறது, அவ்வளவுதான். அவர் திருப்புகழை நம் வாயால் பாட முடிகிறது, அதனால் நமக்கு பற்பல நன்மைகள் கிடைக்கின்றன. அடுத்த அத்தியாயத்தில் அவர் சொன்ன முழு விவரம் சொல்லப்பட இருக்கிறது. அதை கேட்க அன்பர்கள் வெகு ஆவல் கொண்டவர்களாக இருப்பார்கள். சாய் சத்திரத்திர சம்பவங்கள் உறுதியாக அடியவர்களுக்கு பற்பல நன்மைகளை பெற்றுத்தரும்.
பற்றற்ற ஆன்மீக நிலையை எய்து வைக்கும். சாதக பறவை தன் சுயநலத்திற்காக நீர் வேண்டி மேகத்தை அடைகிறது, ஆனால் மேகமோ சகல ஜீவராசிகளுக்காக மழையை பெய்கிறது. பாலா சாஹேப் பாபாவை விருந்திற்கு அழைத்திருந்தார், ஆனால் பாபாவோ தமது பக்தர்களையும் அழைத்துக் கொண்டல்லவா சென்றார். அது மட்டுமா, உதயபானை கேட்டுக் கொண்டிருந்த அன்பர்களும் பக்த கோடிகளும் சேர்ந்து கொண்டு மகிழ்ச்சியோடு சாய்நாதருடைய சாநித்தியத்தை உணர்ந்து விருந்தை திருப்தியாக அனுபவித்துக் கொண்டு அதற்கு அடையாளமாக ஏப்பத்தையும் அல்லவா விட்டார்கள். அழையா விருந்தாளியாக எப்படி வந்தார், அவருடைய தோற்றம் எங்கனம் இருந்தது, பக்தர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் தான் என்னென்ன, ஒவ்வொரு நிலையிலும் அவர்களை எல்லாம் எங்கனம் விழிப்போடு வைக்க இருக்க வைத்தார் போன்றவைகளை அறிகிறோம். ஹேமந்த் சாய்நாதருடைய திருவடிகளில் சரணடைகிறான். அவனுடைய அன்பளிப்பை விரும்பிய மாதிரியே அடுத்த அத்தியாயத்தில் பெறுவான். காரணம், அடுத்த அத்தியாயமும் இதுபோல் மிகவும் விறுவிறுப்பாக இருக்கப் போகிறது. பாபாவை சரணடைந்தவர்களை அவர் பாதுகாக்கிறார். அவர் கொடுத்த இந்த வாக்குறுதிக்காக ஹேமந்த் அவருடைய சீர் பாதங்களில் தஞ்சம் புகுந்து விட்டான். பாபாவும் விருதானவன் இவன் என்று ஒதுக்கி தள்ளுவது இல்லை. சாய்ராமா, சாய்நாதா சரணம், சாய் பகவானே சரணம், சாய் பெருமானே சரணம்.